உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். அவர் நம்ம உள்ளங்கையில வரைந்து வைத்து வைத்தது மாத்திரமல்ல, நமக்காக உசுரையே கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, எனக்காக உயிரையே கொடுத்தவர் நீர் ஆண்டவரே, நீ நல்லவர். பவுலத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லலாம், உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. எல்லோரும் வாயை திறந்து சொல்லலாமா, உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அது நினைச்சுத்தான் நான் பாடுறேன், அது நினைச்சுத்தான் உசுரும் வாழுறேன், அது நினைச்சுத்தான் நான் பாடுறேன், அது நினைச்சுத்தான் உசுரும் வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. முகத்தை பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, முகத்தை பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, உள்ளத்தை பார்த்து விட்டீர், ஆளுகையும் பார்த்து விட்டீர், ஆளுகையும் தந்து விட்டீர், நினைச்சுத்தான் நான் பாடுவேன், அது நினைச்சுத்தான் உசுரும் வாழுறேன், அது நினைச்சுத்தான் நான் பாடுவேன், அது நினைச்சுத்தான் உசுரும் வாழுறேன். வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அவரை போல ஒரு நல்ல தெய்வம் உலகில் இல்லைங்க. உலகத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கிருபை, ஆண்டவரே உம்முடைய பராமரிப்பு என்னை மட்டுமாய் பாதுகாத்து வருகிறதப்பா. உம்முடைய சமூகத்துக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என்ன நோக்கத்தோடு நீங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இடத்துல கத்தை கொண்டு வந்திருக்கிறீரோ, அந்த நோக்கத்தை கத்தை இந்த நாளில் நிறைவேற்றும் கரத்தில் எங்களை தாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். தெய்வம் பொறுப்பெடுத்து தொடர்ந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அப்ப நீங்க நல்ல ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், ஆண்டவருடைய சமூகம் நம்ம நினைச்சா வந்துடலாமா அப்படின்னா முடியவே முடியாது. எத்தனையோ பேர் எத்தனையோ திட்டங்கள் வச்சிருப்பாங்க. ஆனா கர்த்தர் யார கொண்டு வரணும் அப்படின்னு சித்தம் வச்சிருக்கிறாரோ அவர்களை கத்தை கொண்டு வருவாங்க. எத்தனையோ ஊழியக்காரங்க இங்க நின்று பேசியிருப்பாங்க. இன்னைக்கு கத்தர் என்னை கொண்டு பேசணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய சித்தம். அல்லேலூயா. என்னுடைய பேர் பாஸ்டர் சொன்னாங்க, என்னுடைய பேர் பாஸ்டர் நேசராஜா. எனக்கு உடுமலைப்பேட்டையில ஒரு திருச்சபை உண்டு, ஐபிசி பிரேயர் ஹவுஸ் சொல்லி. இதே போல உங்க சபை போலதான் இருக்கும், எங்க சபையும் ஒரு 70-80 ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு உங்களுக்காக எங்கள் சபையில் ஒரு பெண்கள் ஜெபம் நடக்கிறது. ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை எங்கள் சபையில் பெண்கள் கொடுகை நடக்குது. இந்த கூட்டத்துக்காக இன்னைக்கு அங்கே என்ன பண்ணிட்டுருக்காங்க, ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் பேசணும். எத்தனை பேர் ஆசையாக இருக்கிறீங்க, ஆண்டவருடைய வார்த்தை கேட்காம, அவருடைய சத்தம் என் காதில் கேட்காம நான் இந்த இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது,
போகக்கூடாது. அந்த ஜெபத்தோட அந்த தரிசனத்தோட நம்ம இருப்போம். கரெக்டா எனக்கு கொடுத்த நேரத்துல நான் என்ன செஞ்சிருவேன், முடிச்சிருவேன், சரிங்களா? அதுக்குள்ள கர்த்தர் நம்மளோட கூட பேசணும். எபேசியர்களின் நிருபம் முதலாம் அதிகாரம் எடுத்து மூன்றாவது வசனத்திலிருந்து அப்படியே ஒரு சில வசனங்களை வாசிக்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரிய மாணவருக்குள் நாம் நமக்கு தந்தரலின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி நம்மை முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி நம்ம என்ன செய்திருக்கிறாரா, முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னல, எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருந்தாலும் அதிகாரிகள், ஞானிகள், பணக்காரர்கள், இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறாங்க, முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய முன்குறித்தல் இல்லாம அவருடைய பிள்ளைகளா யாரும் என்ன செய்ய முடியாது, ஆக முடியாது. ஏன் அப்படின்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உலக தோற்றத்துக்கு முன்னே அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த உலகம் உண்டாவதற்கு முன்னே, இந்த உலகத்தை ஆண்டவர் உருவாக்குறதுக்கு முன்பதாகவே இங்க இருக்கிற ஒவ்வொருவரை குறித்தும் அவருடைய புஸ்தகத்துல என்ன செய்திருக்கிறாங்க, எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்க பேர், உங்க உங்க அப்பா அம்மா உங்க நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் என்ன செஞ்சிருப்பாங்க, உங்க பேரை வச்சிருப்பாங்க. ஆனா உங்க பேரு ஆண்டவருடைய புஸ்தகத்துல இந்த உலகம் தோன்றாததுக்கு முன்பதாகவே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா இல்ல, ஏன் நம்முடைய பெயர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவனுடைய புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இங்க வசனம் நல்லா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இங்க வசனம் ஒவ்வொரு வார்த்தை வாசிக்கும் பொழுதும் அடிக்கோடிட்டு சொல்லப்படுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் உலக தோற்றத்துக்கு முன்னே உங்களுடைய பெயர் குறிக்கப்பட்டிருக்கிறது. உலக தோற்றத்துக்கு முன்னே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், உலக தோற்றத்துக்கு முன்னே என்னை எப்படி ஆண்டவருக்கு தெரியும், என்னை எப்படி அவர் முன்குறித்திருப்பார், என்னை எப்படி அவர் தெரிஞ்செடுத்து இருப்பார், எப்படி என்னை பெயர் சொல்லி அழைத்து இருப்பார், இப்படி நிறைய டவுட் நமக்கு வரணும், வருதா இல்லைங்களா? வசனம் சொல்லுது, நம்ம உலக தோற்றத்துக்கு முன்னே நம்ம என்ன செய்திருக்கிறார், அவரு முன்குறித்து இருக்கிறார். எப்படி முன்குறித்து இருக்கிறார் அப்படின்னா, நல்ல பாஸ் பாசிங்க அந்த வசனத்தை. மூணாவது வசனம் இப்படியா சொல்லுகிறது, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்ம என்ன செய்திருக்கிறானா, ஆசீர்வதித்து இருக்கிறார். அடுத்த வசனம் இப்படியாய் சொல்லுது, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். எப்படி தெரிந்து கொண்டாரா, கிறிஸ்துவுக்குள் நம்மை என்ன செய்திருக்கிறார், தெரிந்தெடுத்து இருக்கிறார். அப்ப வேத வசனம் ரெண்டு இடத்துல இப்ப சொல்லுது, நம்ம இந்த ரெண்டு வசனத்துல ரெண்டு வசனத்திலையும் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, உலக தோற்றத்துக்கு முன் அப்படிங்கிறது மாத்திரம் இல்ல, கிறிஸ்துவுக்குள் நம்மை அவர் முன்குறித்திருக்கிறார், கிறிஸ்துவுக்குள் நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ நம்மளுடைய முன்குறித்தல், நம்மளுடைய தெரிந்து கொள்ளுதல், நம்மளுடைய ஆசீர்வாதம் யாருக்குள்ள இருக்கிறாமா, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அதனால நீங்க புரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது, நம்மளுடைய பெயர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப நான் நேசராஜ் அப்படின்னா, நான் நேசராஜ்ங்கிற என்னுடைய பெயர் எங்க இருக்குதுங்க, ஆண்டவருக்குள்ள, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள என்னுடைய பெயர் இருக்கிறது. அதனாலதான் அவருடைய ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்ட பொழுது, அவருடைய ஜீவன் இந்த பூமியில மரித்த பொழுது என்னை நினைவு கூர்ந்து என்னை ரட்சித்தது. என் பெயர் இல்லைன்னா என்னை என்ன செஞ்சிருக்காரு, ரட்சித்திருக்காரு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு,
புரிஞ்சா ஆமேன்னு சொல்லுங்க, அலேலூயா சொல்லுங்க. சரியா, அமைதியா இருந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு புரிஞ்சுச்சா இல்லையான்னு எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த அளவுக்கும் நான் எவ்வளவு நேரம் பேசுறேங்கிறது முக்கியம் இல்லை, ஒரு வசனம் பேசினாலும் அது உங்களுக்கு புரியும், அது உங்க மனசுல பதியும், அது உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அலேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, கிறிஸ்து இல்லாம நான் இல்லை சொல்லுங்க. கிறிஸ்து இல்லாம நான் இல்லை, கிறிஸ்து இல்லாம என்னுடைய ஆசீர்வாதம் இல்லை. அப்ப இன்னைக்கு உலகத்துல நீங்கள் இருக்கணும்னா முத நீங்க யாரு கூட இருக்கணும், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா நீங்க யாருக்குள்ள இருக்கணும். நல்லா கவனிங்க, வேற எப்படியும் நமக்கு ஆசீர்வாதம் வரவே வராது. நம்ம கேட்டா இயேசுநாதர் எங்க பா இருக்கிறாரு அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் சொல்லுங்க, இயேசு எங்க இருக்கிறாரு, எனக்குள்ள இருக்கிறாரு. ஆமாவே இல்லைங்களா, நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? நான் சொல்லுவேன், நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறத விட, நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறத விட நாம ஆண்டவருக்குள்ள இருக்கணும். நான் சொல்றது புரிஞ்சு சார், நல்லா கவனிங்க. நாம இயேசுநாதர் நமக்குள்ள வச்சிருந்தோம்னா அப்பப்ப நம்ம என்ன செஞ்சிருவோம், எடுத்து சபைக்கு வரப்ப எடுத்து உள்ள வாங்காண்டவரேன்னு உள்ள வச்சுட்டு சபை முடிஞ்சு போனோம்னா என்ன பண்ணுவோங்க, நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோம். இயேசுநாதர் கொஞ்சம் நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் நீங்க வெளியே இருங்கப்பா நான் பார்த்துட்டு அப்புறம் வந்து உங்க என்ன செஞ்சுக்கிறேன், ஜெபிக்க போறப்ப தூங்க போறப்ப இல்ல சபைக்கு போறப்ப மாத்திரம் உங்களை கூப்பிட்டு நான் என்ன செஞ்சுக்கிறேன், எனக்குள்ள வச்சுக்கிறேன். நம்ம நிறைய நேரம் ஏன் நம்ம ஆசீர்வதிக்கப்படல, ஏன் நாம ஒரு கிறிஸ்துவை போல இயேசுவை போல இந்த பூமியில நம்ம வாழ முடியல அப்படின்னா நமக்குள்ள இயேசு இருக்கிறதுனாலதான். சொல்ல புரியுதுங்களா, நாம் இயேசுக்குள்ள இருந்தோம்னா இந்த பிரச்சனையே இல்லை. சொல்ல புரியுதுங்களா, ஒருத்தன் இப்ப நம்ம குளிக்கிறோம்ல, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நம்ம குளிக்கிறதுலாம் எப்படி குளிப்போம் சொல்லுங்க, பக்கெட்ல தண்ணி வச்சு மோந்து நம்ம மேல ஊத்துவோம். இந்த இப்படி தண்ணி மோந்து ஊத்தணும்னா தண்ணி என்ன செய்யுங்க, என் மேல பட்டு கீழே போயிடும். இதே நான் தண்ணிக்குள்ள நான் குளிச்சிட்டேன்னா என்ன ஆகுங்க, நியாயப்படி நம்ம குளிக்கிறது எல்லாமே தப்பு தான். சயின்டிபிக்கலா நம்ம பக்கெட்ல மொந்து மக்கள மொந்து ஊத்தி குளிக்கிறோம் பாத்தீங்களா, அப்படி குளிக்கவே கூடாதான் ஆத்துல. அந்த காலத்துல ஏன் ஆறு குளம் ஏரியெல்லாம் நிறைய இருந்துச்சுன்னா அங்கதான் எல்லாரும் போய் குளிப்பாங்க. ஒரு மனுஷன் தன்னுடைய சரீரம் நல்லா இருக்கணும்னாலே அவன் தண்ணீர்ல மூழ்கி குடிச்சாதான் அவன் சரீரம் நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். மூன்று மூன்று ஊத்தி போனோம்னா நாலு பக்கெட்ட நாலு கப் மோத என்ன செய்வோம், ஊத்திட்டு ஒடியாந்து போனல. அப்படி குளிக்கவே கூடாதான், நம்ம இயேசுநாதர் வச்சிருக்கிறதே அப்படிதான். பக்கெட்டு மூந்து ஊத்துற மாதிரி என்ன செஞ்சிருவோம், டக்கு டக்குன்னு வந்தமா சபையில வந்தமா ஜெபிச்சோமா ஓடணுமா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடறோம், இயேசுவே நீங்க கொஞ்ச நேரம் வாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் மீதி நேரம் தான் நீங்க வெளியே இருங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஒரு மனுஷன் தண்ணிக்குள்ள குதிச்சாட்டீங்களேன், ஒண்ணு அவன் உடம்பு ஆரோக்கியமாகி மேல வருவான், இல்லைன்னா முடிஞ்சிருவான். இல்ல அவன் முடிஞ்சிடும், லைஃப் முடிஞ்சிடும். நாம இயேசுக்குள்ள இருந்தோம்னா ஒண்ணு நம்ம இயேசுவை போல மாறுவோம், இல்லைன்னா இயேசுக்கிட்ட போய் சேர்ந்துருவோம். ஆமாவா சொல்லுங்களேன், எது நம்ம ஆசை, நம்மளுடைய ஆசை என்ன, இந்த பூமியில எதுக்காக நம்ம இயேசுவை பின்பற்றுகிறோம், இயேசு நமக்குள்ள இருக்கிறதுக்கா நாம இயேசுக்குள்ள இருக்கிறதுக்கா, அவ்வளவுதான். ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம், ஆனா பவுல் தெளிவா சொல்றாரு, எபேசிய நிருபம் ஃபுல்லாவே ஒரு சபைக்காக எழுதப்பட்ட ஒரு நிருபம் தான். அவர் சொல்றாரு கிறிஸ்துவுக்குள்ளதான் உன் ஆசீர்வாதம் இருக்கு, கிறிஸ்துவுக்குள்ளதான் உன்னோட பேர் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம பேரினாலையோ நம்ம வேலையினாலையோ நம்ம தாய் தகப்பனாலையோ நீங்களும் நானும் என்ன செய்யப்படுறதில்லை, பேர் குறிக்கப்படுறதில்லை, ஆசீர்வதிக்கப்படுறதில்லை. எல்லாமே எதற்குள்ள இருந்து வருதுங்க, கிறிஸ்துவுக்குள்ள இருந்துதான் வருது. கிறிஸ்து இல்லைன்னா ரட்சிப்பு இல்லை, கிறிஸ்து இல்லைன்னா மீட்பு இல்லை, கிறிஸ்து இல்லைன்னா நமக்கு பரலோகம் இல்லை, கிறிஸ்து இல்லைன்னா நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் கூட நம்ம கையில நிக்காது. உண்மையான விஷயம், நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னாலே கிறிஸ்து நமக்குள்ள இருக்கணும். அப்படியா இல்ல நாம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணுமா சொல்லுங்க பாத்தா. நாம கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது நமக்கு உண்டான ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு கிடைக்கும். நான் சொல்ல புரிஞ்சுச்சுங்களா? ஆனா ஆண்டவர் இந்த உலக ஆசை
ஆசீர்வாதங்களை நம்ம முக்கியத்துவப்படுத்துறாரா அப்படின்னு கேட்டா நான் சொல்றேன், கிடையவே கிடையாது. உங்களுக்கு வீடு வாசல் கொடுக்கறதோ கார் பைக் கொடுக்கறதோ ஆண்டவருடைய திட்டமே கிடையாது. ஆண்டவருடைய திட்டம் என்ன அப்படின்னா, உலக தோற்றத்துக்கு முன்னே உன்னை பேர் சொல்லி உன் பேரை அவருடைய ஜீவ புஸ்தகத்துல எழுதி வைத்து உன்னை ரட்சித்ததற்கான நோக்கம் என்ன அப்படின்னா, உன்னை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்னாலே ஆசீர்வதிக்கிறதுக்காக தான். கவலைப்படாத சபைக்கு நான் அப்படிதான் சொல்லிக் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே அழிஞ்சு போயிடும். உங்க சரீரம் அழிஞ்சு போயிடும், உங்களுடைய வீடு இல்லாம போயிடும், நீங்க வச்சிருக்கிற காரு பைக் சொத்து சுகம் எல்லாம் ஒரு நாள் இல்லாம போகும். ஆனால் உங்களை விட்டு எப்படி உலக தோற்றத்துக்கு முன்னே உங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டது உண்மையோ, அதே போல உங்களுடைய பெயர் மாத்திரமல்ல நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நம்மளுடைய ஜீவியம் பரலோகத்துக்கு போகணும், நான் பரலோகத்துக்கு போகணும்னா என்னுடைய வாழ்க்கையில இயேசுக்குள்ளான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்தா மட்டும்தான் நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். அதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அப்ப இந்த உலகத்துல எதை தேடி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறத ரொம்ப முக்கியம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க நல்ல கவனிங்க. அடுத்த பாயிண்ட் ஆனது என்ன சொல்றாரு அப்படின்னா, வாசிங்க ரெண்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ரெண்டாம் அதிகாரம், அதே எபேசியர் ரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் வாசிங்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட என்ன செய்ய வச்சிருக்கிறாரா, உட்கார வைத்திருக்கிறார். அப்ப நம்மை உன்னதங்களிலே தேவன் என்ன செய்திருக்கிறாரா, உட்கார வச்சிருக்கிறார். சொல்லுங்க பாருங்க, நான் உன்னதங்களிலே உட்காருகிறவன். சொல்லுங்க, நான் இங்க உட்கார்றவன் இல்லப்பா, நான் டீ கடையில உட்கார்றவன் இல்ல, நான் பேக்கரியில உட்கார்றவன் அல்ல, இன்னும் உலக ஜனங்கள் மத்தியில துன்மார்க்கர்கள் மத்தியில பாவிகளோடு கூட உட்காருகிறவன் அல்ல, நான் எங்க உட்காருறவன் சொல்லுங்க, யாரோடு கூட உட்காருறவன், இயேசுவோடு கூட உட்கார்ந்ததற்கான ஒரு குவாலிஃபைடு யாருக்கு இருக்குதுன்னா உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க, வேற யாருக்கும் இல்ல. இந்த உலகத்துல பணம் நிறைய சம்பாதிக்கிறவங்க இருப்பாங்க, இந்த உலகத்துல பெரிய பெரிய பணக்காரர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? நம்மளை விட பணக்காரர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க இல்லையா? பெரிய பெரிய வீடு கட்டி இருக்கிறவங்க இந்த உலகத்துல இருக்கிறாங்க இல்லையா? பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்க இந்த உலகத்துல இருக்கிறாங்க இல்லையா? இருக்கிறாங்கல்ல. ஆனா அவர்னா இயேசுனா இருக்கிறது போய் உட்கார முடியுமா சொல்லுங்களேன், யாரு உட்காரலாம் சத்தமா சொல்லுங்க, யாரு உட்கார முடியும், நாம உட்கார முடியுமா, நாம உட்கார முடியுமா? கூட்டி வியாபாரம் இங்க வேலைக்காகாது, கூட்டி வியாபாரம் அங்கேயும் வேலைக்காகாது. பரலோகத்துல அப்ப நான் ஊழியம் செய்யறேன், என் மனைவி என் பிள்ளைகளெல்லாம் கூட்டு போயிருங்கன்னா கூட்டு போயிருவாரா சொல்லுங்க பாருங்களா? நான் வாழ்ந்த வாழ்க்கை தான் இன்னைக்கு அங்க கொண்டு போகும். என் மனைவி வாழ்ற வாழ்க்கை என் மனைவி அங்க கொண்டு போகும். என் பிள்ளைகள் வாழ்ற வாழ்க்கை தான் அவன் ஆத்மாவுக்கு அவன் தான் ஓடி ஆகணும். அதனால நிறைய நேரம் கூட்டு வியாபாரத்துக்கு என்ன செய்யாதீங்க, ஓட்டு போடாதீங்க. உங்க ஓட்டு உங்களுக்கு மட்டும்தான் விழுகணும். நான் சொல்ல புரியுதா? இப்ப நல்லா கவனிங்க, தேவன் நம்மை முதல்ல நான் சொல்லிட்டேன், முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன், நம்ம பேர் எங்க எழுதப்பட்டிருக்குது, ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்குது. ரெண்டாவது, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மளை என்ன செய்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். மூன்றாவது, இப்ப நான் சொல்றது என்னன்னா, உன்னதங்களிலே அவரோடு கூட நம்மை உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா! உன்னதங்களிலே கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறாரா, இயேசு கிறிஸ்துவோடு கூட எழுப்பி அவரோடு கூட நம்ம என்ன செய்திருக்கிறாரு, உட்கார வைத்திருக்கிறார். அப்ப நாம எங்க உட்கார போற ஆட்கள்ங்கிற உணர்வு நமக்குள்ள வேணும் சொல்லுங்க, யாரோட கூட உட்கார ஆட்கள் நாங்க நம்ம சொல்லுங்க சத்தமா,
பாஸ்டரோட குடும்பம் தான் உங்களால உட்கார முடியுமா இந்த உலகத்துல? இப்ப இங்க ஒரு மூணு சேர் போட்டுருக்கோம் இல்ல, இந்த மூணு சேர்ல யார் மட்டும்தான் உட்கார முடியும்? பாஸ்டர் மட்டும்தான் உட்கார முடியும் இல்லையா? சென்ற சேர் எனக்கு ஒரே ஒரு லெவல் தான் இருக்குது எங்க பரலோகத்துல ஒரே ஒரு லெவல் தான், எங்க உட்கார்றதுங்க? அங்க விசுவாசி ஊழியக்காரெல்லாம் கிடையாது, அங்க இயேசு கிறிஸ்துவோடு பக்கத்துல உட்காருவீங்களா இல்ல அவர் இருக்கிற வீட்டுல உட்காருவீங்க? என்ன போட்டுருக்குது வசனம் என்ன சொல்லுது வாசிங்க? அவரோட கூட உட்காரணுமா? எப்படிங்க கூட உட்காரதுன்னா எப்படி சொல்லுங்க பாக்கலாம். உங்க கூட ஒருத்தவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? என் பக்கத்துல, என் பக்கத்து சேர் யாரோடது சொல்லுங்க? என் பக்கத்து சேர் யாரோடது? இயேசுநாதருக்குள்ளதுங்க. ஒரு விஐபி வந்தா நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுவோம். ஒரு சீஃப் மினிஸ்டர் வர்றாரு, ஸ்டாலின் ஐயா வர்றாருன்னு வச்சுக்கோங்க, வந்த உடனே எல்லாரையும் ஒதுக்கிட்டு நம்ம பக்கத்துல வந்து உட்காந்துட்டா எப்படி இருக்கும்? அது காலை தூக்கி விட்டு நம்மளுடைய முகமே மாறும், நம்ம அப்படி உட்கார ஸ்டைல் மாறும் இல்ல? நாம எங்க உட்கார போறோம், யாரு கூட உட்கார போறோம்? நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த தகுதி எதனால வந்துச்சு தெரியுமா? சும்மா வந்துருமா? ஒரு முதலமைச்சர் கூட உட்காரணும்னாலே அதுக்கு ஒரு தகுதி வேணும்ல, ஊழியக்காரங்க கூட உட்காரணும்னாலே அதுக்கு ஒரு தகுதி வேணும்ல. ஆனா இயேசுவோடு கூட உட்கார்றதுக்கான ஒரு தகுதியை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னா அந்த தகுதி எப்படி வந்துச்சு தெரியுமா? அதே வசனம் தான், வேற வசனமே நீங்க போகாதீங்க. எபேசியர் 2 வாச வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்கு, நல்ல கவனிங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுச்சுங்களா? அப்ப உட்கார வச்சிருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? உட்கார வைக்க போறாருன்னு அர்த்தமா? ஆல்ரெடி உட்கார்ந்து இருக்கிறோம் அர்த்தமா? வசனம் என்ன சொல்லுது அதை அப்படியே சொல்லுங்க, மாத்தெல்லாம் வேண்டாம், அப்படியே சொல்லுங்க. உட்கார செய்திருக்கிறார் இல்லையா? அப்ப செய்தாருன்னா என்ன அர்த்தம்? முடிச்சுட்டார். இப்ப நீங்க தானே எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? சத்தமா பத்தாரு கொலையடிங்கிறதே அவ்வளவு சத்தம் தான் வேணும். பைப்புக்கு போனா ரேஷன் கடைக்கு போனா என்ன சத்தம் வருது? உங்களுக்கு எல்லாம் சத்தம் கூட சொல்லியா இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். எங்க உட்கார வச்சிருக்கிறாரு? இயேசுவோடு கூட என்னை, எனக்கு ஆல்ரெடி அங்க சீட் ரெடி, ஆனா நாங்க போகணும் ரிசர்வ் பண்ணியாச்சு. எனக்குன்னு ஒரு சீட்டு இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர் பக்கத்துல உட்கார்றதுக்கு எனக்கு ஒரு சீட்டு ரிசர்வ் பண்ணியாச்சு. ஆனா நாங்க போறதுதான் நான் சொல்றது புரியுதுங்களா? அங்க போறதுதான் விஷயம். அங்க போறணும்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, ரெண்டு வார்த்தை இதே, அதை நான் ஏற்கனவே சொன்ன அதே வார்த்தை இங்க இந்த வசனத்துல வருதான் பாருங்களேன். நான் இன்னொரு வார்த்தை அழுத்தி அழுத்தி சொன்னேன். என்ன வார்த்தை சொன்னேன்? கிறிஸ்துக்குள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் சொல்லிட்டே இருந்தேன் இல்லையா? அதுதான் டாபிக்கே நீங்க வச்சுக்கோங்க, அதுதான் உங்க மனசுல இருக்கணும். இங்கேயும் அதே வார்த்தை வருதா? இந்த வசனத்துல பாருங்க, அதே வார்த்தை வருதா? முத எடுத்தோடனே ஆகாதோசன ஸ்டார்டிங்கே அப்படிதான் ஆரம்பிக்குது இல்ல? எப்படி ஆரம்பிக்குது? கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மேல் வைத்த தயவு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்தானம் சும்மா தான் கிடைச்சதுல, இந்த ஸ்தானம் ஏதோ தசமதம் தானே கொடுக்கறதுனால கிடைச்சதல்ல, இந்த ஸ்தானம் அவர் என் மேல் வைத்த தயவினாலே கிடைச்சது. கணக்கு தெரியுமா தெரியாதுனால தெரியும்,
எத்தனை பேர் மேச்சுவரியில் இருக்காங்க தெரியுமா? நீங்களும் நானும் எங்க உட்கார்ந்துருக்கிறோம்? அவர் சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறோமே. தயவு, அவர் தயவு இல்லைன்னா நீங்கள் நானும் என்னைக்கோ மண்ணோட மண்ணா போயிருக்கோம். நாளா செத்துருந்தனா பெரிய ஆலமரமே முளைச்சிருக்கோம். பெரிய ஆலமரம், சின்னதுல பெருசா முளைச்சிருக்கோம். அந்த இடத்துல அவ்வளவு மோசமான பாவியா இருந்த என்னை கர்த்தர் அவருடைய ஊழியக்காரனை இந்த இடத்துல நிப்பாட்டி இருக்கிறது. அவருடைய தயவு, அவருடைய இறக்கம், அந்த தயவை ஒரு நாளை நம்ம மிஸ்யூஸ் பண்ணிட கூடாது. நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் தெரியுங்களா? அவருடைய தயவை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா, நல்ல கவனிங்க, அவர் இந்த பூமியில மரித்தது எதற்காக? எதுக்காக இயேசுனார் வந்து மரிக்கணும் சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்ட கூட்டி வியாபாரம் தயவு செய்து கத்திரிக்காய் வியாபாரம் தான் பண்ணாதீங்க. எனக்காக சொல்லுங்க, சொல்லுங்க, யாருக்காக? எனக்காக, எனக்காக, நான் செய்த பாவங்களுக்காக, என்னை அவரோடு கூட உட்கார வைக்கும்படியாக, என்னை அவரோடு கூட சேர்த்துக் கொள்ளும்படியாக தான் அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்து என் பாவங்களை அவர் சுமந்து எனக்காக இந்த பூமியிலே மரித்தார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மை வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக. வார்த்தையெல்லாம் நான் படிக்க 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 என்னால அதை ஜீர்ணிக்கவே முடியல. இன்னைக்கு நான் காலை நேற்று உட்கார்ந்து இந்த வசனத்தை நான் தியானிச்சேன், என்னால முடியல. நம்ம இன்னைக்கு எது பின்னாடி நம்ம ஓடிட்டு இருக்கிறோம், எதை எதை ஐஸ்வர்யம் நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம் யோசிச்சு பாருங்களேன். காசு, பணம், இதைத்தான் இன்னைக்கு மனுஷன் இதை சம்பாதிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யறான். இதை பின்னாடி ஓடுறதுக்காக என்ன வேணாலும் பண்றான். யார வேணாலும் வஞ்சிக்கிறான், யார வேணாலும் ஏமாத்துறான், யார வேணாலும் கொலை பண்றான். இல்ல, கூட பிறந்த சகோதரனை சகோதரிய செய்தித்தாள்கள் எத்தனை பார்க்கணும். இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்துக்காக, இந்த உலகத்தின் சம்பாத்தியத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக, சொத்துக்காக சகோதரனை கூட பிறந்தவனை கொலை செய்கிற மோசமான உலகத்துலதான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வஞ்சிக்கிறோம் சகோதரர்களை, வஞ்சிக்கிறோம், ஏமாற்றுகிறோம். எத்தனை எத்தனை மோசமான ஒரு ஒரு அதை என்ன சொல்றது, நான் என் வார்த்தையில சொன்னா என்ன ஒரு மோசமான ஜென்மம், மனுஷ ஜென்மம் தெரியுங்களா? தப்பா நினைச்சிக்காதீங்க. என்னடா பாஸ்டர் இப்படி சொல்றாரு, இந்த உலகத்துல மிருகங்களை கூட. நேற்று எங்க சபையில நான் பாஸ்டர் ஒரு வார்த்தையை நான் பேசினேன், என்னன்னா இந்த சிருஷ்டி அனைத்துமே அவருடைய பிள்ளைகள் வெளிப்படுறதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. புத்திரர்கள், தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படுவதற்காக இந்த சகல சிருஷ்டிகளும் என்ன பண்ணுதா, அவளோடு காத்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் அவருடைய பிள்ளைங்க வெளிப்படலைன்னு வசனம் சொல்லு. ஆனா நம்மள பிள்ளைகளா இருக்கப்படிதான் ஒரு முத்திரை கொடுத்து இருக்கிற நம்ம வேலை இல்ல. நீங்களும் நான் அவருடைய புள்ள தானே? சத்தம் தெளிவில்லையே, தைரியம் இல்லையே சொல்றதுக்கு. நம்ம கிட்ட தைரியம் இருக்குதா? யோசிச்சு பாருங்க, நான் அவருடைய பிள்ளை அப்படின்னா இந்த சிருஷ்டிப்பு உங்களை பார்த்து சந்தோஷப்படுமா? அப்பா இயேசுனாருடைய புள்ள ஒருத்த இந்த பூமியில வாழ்றான்னு சொல்லி இந்த உலகமே என்ன செய்யுங்களா? சிருஷ்டிப்புக்கு தேவனுடைய பிள்ளைகளாங்கிற தகுதி கிடையாது. ஆமாவா இல்லைங்களா? யாருக்கு மட்டும்தான் தகுதி? நமக்கு மட்டும்தான் இருக்கீங்க, நமக்கு மட்டும்தான் தகுதி. நல்லா கவனிங்க, இந்த தகுதியை பெற்ற நாம பிள்ளைகளா வாழ்றதுக்கான பிரயாசத்தை நம்ம செய்யவே இல்லை. ஆனா இந்த சகல சிருஷ்டிகளும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு எழுதிட்டு இருக்கு. நான் உடைய பிள்ளையா மாறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதான் இந்த சகல சிருஷ்டிப்புகள் ஐந்தறிவு ஜீவன்கள் முதற்கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனா அந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம் தெரியுமா? இது எவ்வளவு பெரிய உரிமை சொத்து தெரியுங்களா? அவருடைய பிள்ளைங்கிறது எவ்வளவு பெரிய மேன்மையான ஐஸ்வர்யம் தெரியுமா? இது இன்னைக்கு புரியாதுங்க உங்களுக்கு, இன்னைக்கு புரியாது. என்னடா இந்த பாஸ் வந்து என்னமோ புதுசா சொல்ற மாதிரி சொல்றாருன்னு. இது வரும் காலங்களில் புரியும், அவருடைய வருகையில புரியும். அவர் பிரதான தூதனுடைய கால சத்தத்தோடு இந்த பூமியில இறங்கி வரும் பொழுது அவருடைய பிள்ளைகள் யார்,
அவருடைய ஐஸ்வர்யத்தை சுதந்திரித்தவர்கள் யார் என்பது அவருடைய வருகையில காண்பித்தார். கண்மணி தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்ம இங்க என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் வாழலாம், யாரை வேணாலும் ஏமாத்தலாம், யாருக்கு வேணாலும் துரோகம் பண்ணலாம், எப்படிப்பட்ட பாவ வாழ்க்கை வேணாலும் வாழ்ந்துட்டு சபையில வந்து உட்கார்ந்து ஆமேன் அப்படின்னு சொல்லி நம்ம போயிடலாம். ஆனால் வரும் காலங்களில விளங்குகிற ஒரு ஐஸ்வர்யம் நமக்கு உண்டு. அது சும்மாலாம் கிடைக்கல, சும்மாலாம் அது நமக்கு கிடைக்கல, அது அவருடைய தயவினாலே கிடைக்கும். அவர் நம்ம மேல வச்ச தயவு அவருடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு உரிமை கொடுத்தது மாத்திரமல்ல, அவரோடு கூட உட்காரும்படியான தகுதியை எனக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய தயவு, அவர் தயவு மட்டும் இல்லைன்னா ஒரு பாட்டு இருக்குது இல்ல, அவர் தயவு மட்டும் இல்லைன்னா வேஸ்டா இல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் தயவு நம்ம மேல கொஞ்சம் மாறிச்சுன்னு வைங்களேன், அவ்வளவுதான் நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான் நம்ம ஆட்டம் எல்லாம் முடிஞ்சது. இல்ல கவனிங்க, இன்னைக்கு நான் பஸ்ல வரும்பொழுது ஒரு அம்மா பஸ்ல ஏறினேன், வயசான அம்மா, வயசான அம்மா, இந்த அம்மா இப்ப இந்த அம்மா முகம் அப்படியே கண்ணுக்கு முன்னதாக இருக்கிறது. இந்த கண்டக்டர் கேட்கறான், என்னமா போகணும் அப்படின்னு கேட்கறான். அம்மா பேசவே இல்லை, நம்ம அமைதியா நிக்குது, சொல்றான் ஏ எங்கம்மா போகணும் சொல்லுமா அப்படிங்கிறான். கண்டக்டர் எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல, கொஞ்சம் செகண்ட் செகண்ட் அவன் வார்த்தை மாறுது, அவன் கேட்கிற துணியே மாறுது, நம்ம வாய் திறக்கவே இல்லை. இன்னொருத்தர் சொல்றான், ஏன் இந்த அம்மா போன பஸ்ல ஏறி இங்கே ஏறுது, அவங்க இந்த பஸ்ல ஏறி இங்கே ஏறுது அப்படின்னு. நம்ம அப்படியே நம்ம மனநல பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில நம்ம இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பிடிச்சி கீழே தள்ளி விட்டாங்க, பஸ் பஸ்ல இருந்து கீழே தள்ளிட்டாங்க. எனக்கு அந்த அம்மாவை நினைச்ச பொழுது அழுகையே வந்துச்சு பஸ்ல. ஒருவேளை நான் அந்த நிலைமையில இருந்தா, என் புத்தி இன்னைக்கு தெளிவா, கைகால் நல்ல சுகத்தோட தேவ சமூகத்தில் இன்னைக்கு வந்து இங்க நின்று தைரியமான தேவனுடைய வார்த்தையை நான் பிரசங்கிச்சுட்டு இருக்கிறேனே, இது என்னால நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? எங்க அப்பா என் மேல வச்சிருக்காரு. நான் சுகபத்திரமா இன்னைக்கு நான் உங்க ஊருக்கு வந்து நிற்கிறேன்னா அது அவரு என் மேல வச்ச தயவு. நீங்க எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா அவரு உங்க மேல வச்ச தயவு. அந்த தயவு கொஞ்சம் மாறிச்சுன்னா இந்த அம்மாவுடைய நிலைமை தான் நமக்கு இல்ல. நம்ம நம்ம நடு வழியில இறந்து விட்டாங்க, நம்ம எங்க போறது என்ன என்னன்னே தெரியல, நம்மளோட சூழ்நிலை என்னன்னே தெரியல. கொஞ்சம் ஒரு நரம்ப ஆண்டவரை அழுத்தி முடிச்சுட்டாருன்னா முடிஞ்சா, எல்லா நரம்பும் நல்லா செயல்படுதுன்னா அப்பாவோட தயவு. புரிச்சுங்க, வசனம் தான் சொல்லுது. அது இப்ப புரியாது உங்களுக்கு, இப்ப புரியாது உங்களுக்கு, வரும் காலத்துல நிச்சயமா புரியும். தேவனுடைய வருகை வரும் பொழுது, அவருடைய வருகை இந்த பூமியில வரும் பொழுது, அவருடைய தயவினுடைய மகா மேன்மையான ஐஸ்வர்யம் உங்க ஒவ்வொருவருக்கும் புரியும். அதை இப்பயே புரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லது. அதுதான் அதுதான் பவுல் எழுதி வச்சுட்டே போயிட்டார். இப்பயே அவருடைய தயவினுடைய மேன்மைய ஐஸ்வர்யத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார். ஆனா நம்மளால அதை புரிந்து கொள்ள என்ன செய்யல முடியல. உலகமும் உலகத்தின் ஐஸ்வர்யமும் நம்மளை மயக்கி வச்சிருக்கு. சொல்லுது பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவர் என்ன பண்ணியிருக்காரா, எழுப்பி இருக்கிறாரா. ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருக்கிறாரா, செத்து போய் கிடந்த நம்மை எழுப்பினது அவருடைய தயவு. உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறது அவருடைய தயவு. இன்னொரு வசனத்தை நான் உங்க மதியில வாசிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதே எபேசி இருக்கிறது நிறுவ மூன்றாம் அதிகாரம் 9 வசனம் வாசிங்க பார்க்கலாம். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது.
ஹல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா புரியுங்க, இங்க ஒரு வார்த்தை வருது, இங்கேயும் என்ன வார்த்தை வருதுங்க சொல்லுங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த நாதி தீர்மானம். ஃபர்ஸ்ட் நம்ம வாசம், கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆசீர்வாதம் இல்லையா, கிறிஸ்து இயேசுவுக்குள் முன்குறிக்கப்படுதல், கிறிஸ்து இயேசுவுக்குள் தயவு காண்பிக்கப்படுதல். மூன்று விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டோம், இது நாலாவது விஷயம். முதல் விஷயம் என்ன சொன்னேன், கிறிஸ்து இயேசுவுக்குள் முன்குறிக்கப்படுதல் சரிங்களா. இரண்டாவது, கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆசீர்வதிக்கப்படுதல். மூன்றாவது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தயவு காண்பிக்கப்படுதல் சரிங்களா. நான்காவது வசனம் சொல்லுது, தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானம். இது எது? நீங்கள் நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன், இது இன்னைக்கு நேற்று எழுதப்பட்ட தீர்மானம் அல்ல. இது எப்ப, இப்ப இது எப்ப எடுக்கப்பட்ட தீர்மானமா? எது என்ன தீர்மானங்கிறது சொல்றேன். நம்ம பேர் எழுதுறது, ஃபர்ஸ்ட் நம்ம பேர் எழுதுறது, ரெண்டாவது நம்மளை ஆசீர்வதிக்கிறது, மூணாவது நம்மளை அவரோட கூட உட்கார வைக்கிறது. இது 40 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்த தீர்மானம் அல்ல. இது எப்ப எழுதப்பட்ட தீர்மானமா? சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. இன்னும் 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 இந்த சத்தம் பத்தாது. உலக தோற்றத்துக்கு முன்னே சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய ஜீவ புஸ்தகத்துல அநாதி தீர்மானத்துல என் பேர் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரங்கள்
வான்வெளியில் அதிகாரம் செலுத்துபவர்கள் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சா? வான்வெளியில் அதிகாரம் செலுத்துபவர்கள், அதிகாரங்கள்னா ஆட்சி செய்யறவங்க அர்த்தம். புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சுன்னா ஆமே சொல்லுங்க, புரியலன்னா கை தூக்குங்க, நான் மறுபடியும் சொல்றேன். துறைத்தனங்கள் அப்படின்னா வான் வெளி எதுங்க? வான்வெளி எது? பால்வெளி மண்டலம் ஒண்ணு இருக்கு தெரியுங்களா, கேலக்சின்னு ஒண்ணு இருக்குது. காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க இருக்கீங்களா, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, கேலக்சி பால்வெளி மண்டலம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. இங்க யாரு ஆட்சி செய்யறா இன்னைக்கு? யார் ஆட்சி செய்யறா? சேட்டலைட் எல்லாம் மேல விட்டுருக்குறாங்கல்ல, மேல இருந்துட்டு இந்த பூமியை ஆட்சி பண்ணிட்டு இருக்கான் இன்னைக்கு. இன்னைக்கு உங்களுக்கு மொத்த உலகத்தையும், மொத்த அதாவது என்ன சொல்றது, பால்வெளி மண்டலத்தையும் சயின்டிஸ்ட் தானே ஆளுகை செய்யறான். ஆமாவா இல்லைங்களா? அவன் கண்டுபிடிச்சு விட்ட சேட்டலைட் தானே மேல சுத்திட்டு இருக்குது. அங்க இருந்து தானே பூமியில மழை பெய்யுமா, மழை பெய்யாத வெயில் அடிக்குமா? நீங்க செல்போன் வச்சிருக்கீங்கல்ல, இதை யார் ஆட்சி செய்யறா சொல்லுங்க பாக்கலாம். இதையும் வான மண்டலத்துல இருக்கிறவன் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். இங்க உட்கார்ந்துக்கிட்டு வான மண்டலத்துல சேட்டலைட்டை விட்டு நல்லா நான் புரியணுங்கிறதுக்காக தெளிவா சொல்றேன். இங்க இருந்து ஒரு செயற்கைக்கோள வானத்துல செலுத்தி அங்க இருந்து எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். ஆமாவா இல்லையா? எல்லா கண்ட்ரோலும் அங்கதான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லா கண்ட்ரோலும் செயலிருந்து போயிடும், சீக்கிரம் நடக்க போகுது சரிங்களா. இப்பயே வெயில் தாங்க முடியலங்கிறீங்கள, சீக்கிரத்துல சூரிய புயல் ஒண்ணு நம்ம பூமி மேல வீச போதான். சூரிய புயல் பூமி மேல வீசினா பூமிக்கு மேல இருக்கிறதெல்லாம் எரிஞ்சு போயிருமோ? போகாதா? பூமியே எரிஞ்சு போயிடும். பேசினார் சொன்னது மாதிரி பூமி வெந்து, பூமி அக்னிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்குதான். பூமி வெந்து ஒண்ணும் இல்லாம போயிடும் வசனம் சொல்றது. ஆமாவே இல்லைங்களா? சீக்கிரம் சூரிய புயல் வரப்போகுது, சீக்கிரம் உலகம் என்ன செய்ய போகுது? சத்தமா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, உடனே அழியும் போது உண்மை, எந்த மாற்றமும் கிடையாது. நீங்களும் நானும் மேல போக போறது உண்மை. எதுக்கு போக போறோம் மேல? அப்பாவோட கூட உட்கார போறது போக போறோம். நான் சொல்ல புரியுதா? புரியுதுங்களா? அப்ப வசனத்துக்கு வரலாம், திருப்பி இங்க வசனத்துக்கு வரலாம். வான மண்டலத்துல ஆட்சி செய்யற விஞ்ஞானிகளுக்கு, அறிவாளிகளுக்கு தேவனுடைய ஞானம் புரியாது. இங்க எத்தனை பேர் சயின்டிஸ்ட் இருக்கீங்க இந்த சபையில? விஞ்ஞானிகள் இருக்கீங்களா? டாக்டரேட் முடிச்சவங்க இருக்கீங்களா? டாக்டரேட் ஒருத்தர் பாஸ்டர் அவரு அந்த ஞானமே வேண்டாண்டுதான் இங்க வந்துட்டாரு சரிங்களா. இப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, இவங்களுக்கு எல்லாம் நீங்க போய் இயேசு பத்தி சொல்லி பாருங்களேன், என்ன சொல்லுவான், என்ன சொல்லுவான், போய அப்படின்னு போயிருவான்ல. ஆனா நீங்க வந்து இயேசுதான்ப்பா சாமி, இயேசுதான் உன் பாவத்துக்காக மறிச்சாரு அப்படின்னு சொன்ன உடனே உங்க மண்டையில இருக்கிற அந்த அறிவு இருக்குது பாருங்க. உங்களுக்கு அறிவு இருந்தா இல்லையா? சீக்கிரம் முடிச்சாரு, டைம் முடிய போகுது. நமக்கு அறிவு இருந்தா இல்லையா? இருக்குதா? நானா சொல்லுவேன், இந்த சபையில சொல்லுவேன், ஏமா உலகத்துல இருக்கிறவங்களா 6 அறிவு, ரச்சிக்கப்பட்டவங்களுக்கு 7 அறிவு. எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அறிவு வேலை செஞ்சதுனாலதான் இயேசுதான் தெய்வம்ங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். தெரியாதவனா கல்லையும் மண்ணையும் கும்பிட்டு இருக்கான். ஆமாவா இல்லைங்களா? அந்த அறிவு வேலை செய்யாதவன், 7வது அறிவு வேலை செய்யறவன், 6 அறிவு வேலை செய்யறவன் சயின்டிஸ்ட் ஆகலாம், 7வது அறிவு வேலை செய்யறவன் தான் தேவனுடைய பிள்ளையாக முடியும். புரிஞ்சுச்சா? ஆட்சியாளர்களுக்கும் பட்டியல ஒரு சின்ன இடத்துல ஒரு 100 பேர் உட்கார்ந்து இயேசுவே தெய்வம்னு ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்களே, அந்த அறிவு, அந்த அறிவு இருக்கிறவனுக்கு புரியும். ஆமென் சொல்லுங்க. அது ரொம்ப மூலமா தான் புரிய வைக்கணுங்கிற ஆண்டவர். என்னங்க இதுக்கு சத்தத்தை காணோம்? நீங்க தான் அவனுக்கு சொல்ல போறீங்க, ஏய் இந்த அறிவு பத்தாது, உனக்கு மெய்யான தெய்வம் யாருங்கிற அறிவு உனக்கு வரணும். அந்த அறிவை வளர்த்து கூடாது. யார் மூலமா சொல்ல விரும்புறார் தெரியுமா?
ஆனவனா கூட தெரியாத, எழுத படிக்க தெரியாத உங்களையும் என்னையும் வச்சுதான் ஆண்டவர் செய்யணும்னு எதிர்பார்க்கிறேன். இந்த அறிவை ஒரு 10வது படிச்ச எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்னா என்னை இங்க நிப்பாட்டி வச்சு இந்த ஞானத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாருன்னா என் ஆண்டவருடைய ஞானம் அவ்வளவு பெரிய. தேவனுடைய அனந்த ஞானம் இந்த உலகத்தை ஆட்சி செய்யற மாதிரி நான் தான் பெரிய ஆளு, என்னை விட எமையா இருக்கிறான்னு கொக்கரிச்சிட்டு இருக்கிறான் பத்தியா, அவனை எல்லாத்தையும் மண்டி போட வைக்க சபையாளர் முடியுங்கிறான். யாரால முடியும்? சபையாளர் முடியும். என்னால முடியும்? அத்தனை பேரையும் மண்டி போட வைக்கிற ஞானமும் வல்லமையும் பலனும் அதிகாரமும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுத்துருக்கார். இது இன்னைக்கு நேற்று தீர்மானம் அல்ல, இது என்ன தீர்மானமாம்மா? அநாதி தீர்மானம். உலகம் தோன்றாததுக்கு முன்னே நம்மை கொண்டு உலகம் இயேசுவை அறிய வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். சொல்றேன், ரிப்பீட் பண்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. எதற்காக கர்த்தர் சபையை இந்த பூமியில வைத்திருக்கிறார்? எதற்காக உபவாச கூட்டம்? எதற்காக பெண்கள் கூட்டம்? எதற்காக எரிகோ கோட்டை ஜெபம்? இதெல்லாம் பண்றீங்கல்ல, எதுக்காக இதெல்லாம்? எதற்காக கட்ட சபையை வச்சிருக்கோம்? நம்ம தான் ரட்சிக்கப்பட்டவங்க, ஒரு பிள்ளைய மாறிடுறோம்ல, அப்படியே கூட்டி போயிருக்கலாம்ல, தொல்லை இல்லாம இருந்திருக்கோம்ல. ஐயோ பாஸ்டர், ரட்சிக்கப்பட்டதும் போதும் ஒரு வீட்டுல ஒரு சண்டை போட முடியல, பிள்ளைகளை திட்ட முடியல, சொல்றோம் கோபப்பட முடியல பாஸ்டர், சொல்றோமா இல்லையா? கோபப்பட்டா பாஸ்டர் வந்து கேட்கிறாரு, ஏமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா கோபப்படலாமான்னு கேட்கிறாரு, ரட்சிக்கப்பட்டிருக்கியா நீ இப்படி பேசலாமான்னு கேட்கிறாரு. பேசாம ரட்சிக்கப்பட்ட உடனே என்னை எங்க கொண்டு போயிருக்கலாம்? அதுக்கு தானே ரட்சிக்கப்பட்டோம். அப்பயே போயிருக்கலாம்ல, எத்தனை பேருக்கு ஆசை அப்பயே போயிருக்கணும். கொஞ்சம் வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை உள்ள ஆட்கள் நினைக்கிறேன், சும்மா விளையாட்டுக்காக சொன்னேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்பயே கொண்டு போயிருக்கலாம்ல ஆண்டு, ஏன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த உடனே என்ன மாதிரி பாஸ்டர் மாதிரி ஒரு ஊழியக்காரன் கொண்டு வந்து உங்க ஊர்ல பல போராட்டத்துக்கு மத்தியில ஒரு சபையை கட்ட வச்சு அதுக்கு வர்றான், கட்டி முடிச்சோன்னா என்ன செய்யறான்? வந்து எப்படி கட்டுற, எப்படி கட்டின, எப்படி கட்டல அப்படின்னு கேக்குறதுக்குலாம் ஆள் வந்துடுறாங்க இல்லையா? இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, எதுக்கு இத்தனை பாடு? ஞாயிற்றுக்கிழமையான சபை கூடியா? எங்கம்மா போனேன், ஏம்மா போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரல? எத்தனை கேள்வி, எத்தனை பிரச்சனை. இதுல ஒரு சிலருக்கு வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படலைன்னா பெரிய பிரச்சனை, வீட்டுக்காரனுக்கு தெரியாம முடியாது சபைக்கு. எதுக்காண்டவரே இத்தனை பிரச்சனை, ரசிக்கப்பட்டவங்களே கூப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இன்னையோட அந்த கேள்வியெல்லாம் மூட்டை கட்டி தூக்கி எரிஞ்சிருங்க. எவ்வளவு தூரத்துக்கு எரிய முடியுமோ எரிஞ்சிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எப்பா என் மூலமா தான்ப்பா இந்த உலகத்துக்கு உங்களுடைய ஞானம் வெளிப்படணும், என் மூலமா தான் உங்களுடைய திட்டம் இந்த பூமிக்கு வெளிப்படணும், அதுக்குதான் உன் பேரை முன் குறிச்சிருக்கிற. தேவனுடைய ஞானத்தை அறிந்து கொள்ள முடியாது சொல்லுங்கள, ஏன் மூலமா தான் தலையில கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம், ஏன் மூலமா தான் இந்த பூமி முழுவதும் தேவனுடைய அனந்த ஞானம் வெளிப்படுவதற்காக என்னை கர்த்தர் சபையில வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய திட்டம் சும்மா நினைச்சீங்களா? கர்த்தருடைய சபை சும்மா நினைச்சீங்களா? இல்லவே இல்லை. கர்த்தருடைய சபையும் கர்த்தருடைய சபையில இருக்கிற நீங்களும் நானும் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவருடைய தீர்மானத்தின்படி அவருக்குள்ளே பேர் எழுதப்பட்டவர்கள், அவருக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவருக்குள்ளே தயவு காண்பிக்கப்பட்டவர்கள், அவரோடு கூட உற்சாக வைக்கப்பட்டவர்கள், அவருடைய ஞானத்தை இந்த பூமிக்கு வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கும். நன்றி சொல்லி எப்படி மனதால் படிக்கலாம்? எல்லாரும் அப்படி முழங்கால் படிக்கிறீங்க. ஆண்டவருடைய சமூகத்துல என்னை கொண்டு கர்த்தருடைய திட்டம் பெரியது, என்னை கொண்டு தேவனுடைய ஞானம் பெரியது, என்னை கொண்டு தேவனுடைய அனாதி தீர்மானம் பெரியது சொல்றீங்களா? அர்த்தம் எடுத்த வாழ்க்கை இல்லை நம்ம வாழ்க்கை. ஒரு காலத்துல எத்தனை பேரை சொல்ல முடியும்,
ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை, பாவமான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருந்த என்னை தேவன் தெரிந்து கொண்டது. அநாதி தீர்மானத்தின்படி, அது அவருடைய தீர்மானம், என்னுடைய தீர்மானம் அல்ல, என்னுடைய ஞானம் அல்ல, நான் ஏதோ இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் என்னை உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் என்னை தெரிந்து கொண்டார். அவர் என்னை வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். தேவ சமூகத்தில் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரை நோக்கி சொல்லுங்களேன், ஆண்டவரை நோக்கி சொல்லுங்களேன், அப்பா உங்க திட்டம் பெரியது ஆண்டவரே, உங்க திட்டம் பெரியது ஆண்டவரே. என்னை தெரிந்து கொண்டீர், தெரியவில்லை என்னை உயர்த்தி நீர், புரியவில்லை என்னை தெரிந்து கொண்டீர், தெரியவில்லை என்னை உயர்த்தி நீர், புரிய நம் அனைவரோடு கூட அவர் வருகிறது தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.